இன்று காலை முதல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பரசவாக்கம் கொசப்பேட்டை கொட்டேரி வில்லிவாக்கம் எனவே அந்த பணிகளை எல்லாம் நான் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் வழங்குவதற்கான உத்தரவினை நான் பிறப்பித்திருக்கிறேன். இந்த பார்வையிடக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய நகராட்சி துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் மற்றும் அதிகாரிகளோடு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இன்று மாலை தென் சென்னை பகுதியில் இதே போன்ற ஆய்வை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மீட்பு தொடர்ந்து இன்று மாலை தென் சென்னை பகுதியில் இதே போன்ற ஆய்வை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை நகரில் மீட்புப் பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்புப் படையினைச் சேர்ந்தவர்களும் காவல்துறை தீயணைப்புத்துறை சேர்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த முழுவீச்சில் அவர்களும் இந்த பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் அனைத்து அலுவலர்களும் இரவு பகல் பாராது இந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழையினை தொடர்ந்து மதுரை செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் 4 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் குறிப்பாக 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கு. இது அதி கனமழை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் மாநகராட்சி மூலமாக ராட்சச பம்புகளை வச்சு நீரை தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது. சுமார் 500 இடங்களில் இந்த பம்புகள் பொருத்தப்பட்டு அந்த பணியை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நிவாரண முகாம்கள் துவங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு உரிய இடமும் அதைத் தொடர்ந்து உணவு மருத்துவ வசதியும் செய்து தரப்படுகிறது. சென்னையில் 160 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இதுவரை 44 மையங்கள் துவக்கப்பட்டு அந்த முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சென்னை நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை சுமார் 50,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் உத்தரவிட்டிருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அறிவுரையாக சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் 2-3 நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களையெல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும்
சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அதாவது கரூர், திருவள்ளூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் மற்றும் ஈரோடு கடந்த 24 மணி நேரங்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கு. ஏனைய மாவட்டங்களில் இதுவரை அதிக மழைப்பொழிவு இல்லை. இருப்பினும் அரசு அலுவலர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பொதுமக்கள் அரசின் உதவி தேவைப்படும் நேரங்களில் அவர்களுக்கு உதவுவதற்காக மாநில கட்டுப்பாட்டு அறை கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை 1070 என்ற தொலைபேசி எண்ணில் எப்பொழுதும் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கம்பங்கள், குழிகள் போன்றவற்றை மிக விரைவாக சரி செய்ய மின்துறைக்கும் அதேபோல் உள்ளாட்சித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். எனினும் நான் பொதுமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும். என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கேன். தவறான தகவலை தகவல்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. அந்த மாதிரி தவறான தகவல் வந்துருக்குன்னு சொல்கிறீங்க. சும்மா அரசியல் நோக்கத்தோடு சிலர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவங்க ஆட்சி காலத்தில் எப்படி என்ன ஆட்சி சம்பரபாக வேறு எப்படி திறந்து விட்டாங்கிறது கதை. நான் அதெல்லாம் இப்போ சொல்லி அரசியலாக்க விரும்பலை. முன்கூட்டியே எப்போ தகவல் வந்துச்சோ அந்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து என்னுடைய தலைமையிலையும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். அதேபோல் தலைமைச் செயலாளர் அப்பப்போ அதிகாரிகள் அழைத்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்புக்கு ஆளாகும் என்பது தெரிஞ்சு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களிடத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அவரோட காணொலி காட்சி மூலமாக அவருடைய கருத்துக்கெல்லாம் கேட்டு என்னென்ன பாதுகாப்பு செய்யணும்னு ஏற்பாடுகள்லாம் நேற்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு 2-3 மாதம் காலமாகவே நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து எவ்வளோ மாதம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது வந்த உடனே முன்கூட்டியே மழை சீசன் எப்போ வரும்னு நம்ம உங்களுக்கு தெரியும். அப்போவே மழைநீர் வடிகால்கள் சில்ட் எடுத்து சுத்தப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி தூர் எடுத்திருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்டா பகுதிகளில் அங்கே வந்து கரைகளெல்லாம் எப்படி சுத்தப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இது முன்கூட்டியே வருதோ வரலையோ எப்போவும் தீர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நில எல்லாரையும் தயாராக வச்சுருக்கிறதான் நிலை. 24 மணி நேரமும் அங்கே உரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அவ்வப்போது செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்பட்ட நேரங்களில் பிள்ளைகள் தண்ணி திறந்து விட்டுருக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரே நாளில் குறுகிய காலத்துக்குள்ளே பெரிய மழையை பெய்ஞ்சிட்ருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய சேதம், இவ்வளோ பெரிய தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு சூழல் ஏற்பட்டுருக்கு. நிச்சயமாக உறுதியாக அதையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோம். ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன குறை இருந்தாலும் அது நிறைவு செய்யப்படும். கடந்த கால ஆட்சியில் எதுவுமே செய்யலை, 10 வருஷமாக எதையும் செய்யலை. அதனால தான் இப்போ வந்ததுக்கு பிறகு நாங்கள் எதுவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒரு 50% எங்களுக்கு திருப்தி, நாங்கள் செஞ்சதில்லை. இன்னொரு 50% செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமாக மழை முடிஞ்ச பிறகு அந்த பணியை நிறைவேற்றுவோம். வேறு சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் தற்போது பேசிய அவர், இன்று காலை முதலே சென்னை எழும்பூர், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், இன்று மாலை தென்சென்னை பகுதியில் ஆய்வு செய்யிருப்பதாக தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பணிகளை துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள ஆணையர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்ததாகவும்
அவசர கால உதவிகளுக்கு 1070 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 4 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு பணிகளுக்கு விடுமுறை எனவும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். மழை வெள்ளத்தால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.